வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரைத்துறையின் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் எனது முதற்கல் வணக்கம். எங்களது குறைந்த நேர அழைப்பினை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளார தான் நாங்கள் வந்து எல்லாரையுமே நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அது பேரவர் சாராக இருக்கட்டும், அவர் ஜாக்கோர்த்தங்க சார்ட்டும், பாக்யராஜ் சார், உதயகுமார் சார், எல்லாரையுமே வந்து ஆர்யா ஆக்டர் அண்டு எவர்படி எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஷார்ட் டைம் இதில் எங்களுக்கு வந்து இந்த விழாவை வந்து நீங்கள் சிறப்பித்ததுக்கு முதல்ல உங்களுக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எதிரே விட்டிருக்கும், அதாவது ஒரு விழா ஒரு வெற்றி அடைகிறதுக்கும் ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி ஆடுறதுக்கும் எதிர இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களும் மக்களும் தான் மிகப்பெரிய பொறுப்பு. இங்கே வந்திருக்கும் எனது 60 நண்பர்கள், பத்திரிகை துறையாளர்கள் மற்றும் திரைத்துறையை சார்ந்த அத்துணை நல்லுள்ளங்கள், இந்த திரையில் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தரப்பு டெக்னீஷியன்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், உங்கள் அனைவரையும் உள்ளார்ந்து வரவேற்ற இந்த இனிய மாலை வேளையில் இந்த விழாவின் வரவேற்புரையை ஆற்றுவதில் மிகுந்த மகிழ்வு எனக்கு. வீரபுரம் 220 படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் மேடையில் இருக்கிற மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் முன்னாள் இருக்கிற நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். சுகம் சுந்தரராஜன் அவருக்கு வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நன்றி அப்படின்னா, அவர் முதல் தடவைக்குள்ளே வர்றாரு, ஏற்கனவே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முதல் முதல்ல கை வைக்கிறீங்க, ஒழுங்காக ஒன்று செய்யலாம் இல்லை, எதுக்கு அறகுறையாக இருக்கிறதுல கை வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் நீ இத்தனை பேருக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி தயாரிப்பாளர் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். அப்புறம் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா இந்த மாதிரி டைரக்டர் வந்து செந்தில்குமார் வந்து கதை சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார், அதை எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. ஒருவேளை இவருக்கு லாரி இருக்குது மணல் அதெல்லாம் தெரிஞ்சு அவர் கதை சொன்னாரா? இல்லை, இவர் வந்து அடையா நம்ம கதை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கதையை லிங்க் பண்ணிட்டாரா தெரியல. ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லிங்க் ஆயிடுச்சு, மணலும் லாரியும். ஸோ ப்ரொடியூசர் இப்படி புதுசோ அதே மாதிரி டைரக்டரும் பேசும்போது இங்கே இருந்தீங்க என்ன அப்படின்னா, இல்லை சினிமாக்குள்ளே இருந்தால் தான் சினிமாவை மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ப்ரொடக்ஷன் அது இது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே டைரெக்ஷனாக வந்துட்டேன் அப்படின்னாரு. அது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து வரணுங்கிறது இல்லை, இப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன முன்னோடிகள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சுபாஷ் கை பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர், அவர் ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவர் வர்ற சினிமாக்கள்லாம் பார்த்து இதுக்கு நம்மளே நல்ல சினிமா எடுக்கலாம் போலிருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்து, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை எழுதி டைரக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய டைரக்டராகவும் தயாரிப்பாளரும் வந்தார். அதனால் சினிமாவில் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த அப்சர்வேஷன் இருந்தாலே சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா கூட டைரக்ஷன் பண்ண முடியும். கதைக்களத்தோடு பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது, எல்லாரும் சொல்லிட்டாங்க மேடையில் அமர்ந்துருக்கிற எல்லாரும், பாக்யராஜன் தவிர மற்றெல்லாம் தம்பியிலேருந்து இந்த கதை இதுதான்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த லாரி மேட்ரு, மணல் மேட்ரு, ஏதோ கொள்ளை அதில் ஆக்சிடென்ட் பண்ணி எவ்வளோ எதுக்குறவங்களை கொள்வது, வேண்டாதவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேட்ரு வச்சுட்டு ஓகே. இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், பாடல்கள் இசை எல்லாமே நல்லா இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி சக்ஸஸ். ஏன்னா இதுதான் உணர்வு, இந்த படத்தோட இசை தான் எனக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து உட்காந்தோடனே அந்த மிரட்டல் மியூசிக் இருக்கு பாருங்க, அதை அப்படியே அசந்துட்டேன் கொஞ்ச நேரம். ஸோ த நியூ கம்மர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இன்னொரு சங்கர் கணேஷ், வாட் அவர் இட் இஸ், இன்னொரு புதுசாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கொடி கட்டி பறக்கணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த இயக்குனர் அவர் எங்களுக்கு ஏற்கனவே கதை சொல்ல வந்திருக்காரு, அது இப்போ ஆனந்தம் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ரொம்ப சொல்லுங்க, எனக்கு பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது. அவருடைய உழைப்புக்கு இன்னைக்கு கிடைச்சதான் இந்த விழா. ஏன்னா ஒரு முதல் படம் இயக்குனருக்கு என்ன வழி இருக்குங்கிறது அதை கடந்து வந்த அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த மேடை அவருக்கு சிறப்பான ஒரு மேடை.
ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க நண்பர். ஏன்னா பாடல்களாக இருக்கட்டும், பாடல் வரிகள், அதுக்கப்புறம் அதற்கான பின்னணி இசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை கரு, ரொம்ப முக்கியமான ஒரு கதையை வச்சு படம் பண்ணியிருக்காரு. எதை வச்சு வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, மக்கள் பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணணும்னு முதல் எண்ணம் அவருக்கு வந்தது தான் மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா உங்களை போடமிசாங்கிற படம் வரும்போது வீராபுரம்னு ஒரு படம் எடுத்து மண்ணின் பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை படம் எடுத்த ஒரு இயக்குநருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு சொல்ல வேண்டியது. தயாரிப்பாளர் ரொம்ப வெள்ளந்தியாக எல்லாரையும் வரவேற்று பேசும்போது தெரிஞ்சது அவருடைய அன்பம். அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு வியாபாரத்தை தவிர எதுவுமே தெரியாது, சினிமா தெரியாது, நாடி நரம்புகளில் எல்லாத்துலேயும் வந்து எனக்கு வியாபாரம் தான் ஊறி இருக்குது. உங்கள் நாடி நரம்புகளில் எவ்வளோ வியாபாரம் ஊறியிருந்தாலும் சினிமாக்குள்ளே இருக்கிற ஒரு வியாபாரத்தை உங்கள் நாடி நரம்பு திறந்து போகிறதுக்குள்ளே இந்த சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இந்த படம் வெளியிடுவது வர்றதுக்குள்ளே, ஏன்னா இன்றைக்கி அவள் தான் பெரிய பிரச்சனை. படம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஒரு முக்கியமில்லை, அதை திரைக்கு கொண்டு வந்து நீங்கள் மாலை காட்சி வாங்குவதற்கான ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம். இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு மாலை காட்சிகள் ஒதுக்குவது ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அதுக்கு வந்து சிபாரிசு அவர் கேட்கணும், இவர் கேட்கணும், ஒரு காட்சியாவது அந்த மாலை காட்சி கிடைச்சிடாதாங்கிற ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த படங்களை பற்றி நம்ம பேசும்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ அரசு பள்ளிகள் நம்ம வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ தனியார் பள்ளிகள் தனியாக இருக்குது. நம்ம பிள்ளைகளை எல்லாருமே வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறத விட தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறத நம்ம விரும்புகிறோம். ஆனால் வந்து இப்போ கவர்மெண்ட்டும் வந்து பள்ளிகளை அரசு பள்ளிகள் வேலையிலையும் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இதோட ஒரு வளர்ச்சிக்கான பாதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சத்துணவு கூடங்கள் இருக்குது. இது மாதிரியெல்லாம் சத்துணவு மூலியமாக எத்தனையோ குழந்தைகள் வந்து தங்களை முன்னேற்றியிருக்காங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது மாதிரி இப்போ இது இது என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா பெரிய தயாரிப்பாளர்கள் பணம் இருப்பவர்களிடம் மட்டுமே பணம் சேரும்போது சினிமா நல்லா இருக்காது. சிறிய தயாரிப்பாளர்களிடமும் உழைப்பவர்களிடம் பணம் போய் சேரும்போது தான் ஒரு நாடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் முன்னுக்கு வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும். சடனாக சொல்லணும்னா ரொம்ப பயமாக இருக்குது இந்த டைமில் பேசுகிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி மாணி தான் ஏகாதசின் போகிற ரிலீஸ் ஆச்சு படம் வேறு. ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே வந்தாலும் ஒரு பயமாகவே இருக்குது. நேரலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிது இந்த படத்தோட குமரேசன் சார்னு அவர் இன்றைக்கி வரல. ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொல்லிவிட்டு இங்கே சென்னையில் பார்த்தப்ப இங்கே வடபள்ளியில் இருக்குது சாலிகிராமில் இருக்க சாய்பாபா பள்ளி வாசலில் தான் எனக்கு அட்வான்ஸை கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டு இடையில கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் ட்ராப் வர மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சுகன் சார் உள்ளே வந்தால் ஒன்றா படம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இன்றைக்கி வந்து இந்த விஷயம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இங்கே இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இதை வெளில வரணுன்றக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லா விஐபிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வேல்யூபிளான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா டைரக்டர் செந்தில்குமார் சார், அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே, அண்ட் கேமராமேன் சார் பிரேம்குமார் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி சாங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பிரேம்குமார் சார் சார் சொல்லியிருக்காரு கேமராமேன் சார் நடந்தது தான் அதிகம் அப்படின்ட்டு. பிகாஸ் எங்கே எத்தனை நாள் ஷூட் போனாலும் சீரியஸாக நடந்தது தான் அதிகம், எங்கே போனாலும் நடக்கிறது தான். ஒன்று ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுவார், இல்லை நீங்கள் பின்னாடி ஹீரோவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய சீன்ஸ் போயிருக்கு. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக ஒர்க் கொடுத்துருக்காரு கேமராமேன் சார், ரொம்பவே தேங்க்ஸ் சார், அழகாக காமிச்சிருக்காரு, ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி, சூப்பராக இருக்க சாங்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமும் கேட்டதுக்கப்புறமும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே இது ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் எல்லாம் பேசுறது முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார், உதயகுமார் சார், குடியல்ராஜ் சார், கன்னியப்பன் சார், அண்ட் செந்தில்குமார் சார், குணசேகர் சார் இல்லை, அண்ட் சுந்தராஜ் சார், எல்லாருக்குமே வணக்கம். பேரண்ட்ஸ் சார் அண்ட் எனிபடி ஹவ் லெஃப்ட் ஆல் தி ஜாகுவார் தங்கி, ஐ வெரி சாரி, எல்லோரும் மேடையிலோட அனைத்து ஜாமவான்களுக்கும் என் வணக்கம், தேங்க்ஸ். ஸோ இது எனக்கு ஒரு தேசுக்கு இது ஃபஸ்ட்டு தமிழ் படம்.
நாங்கள் பண்ண இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொங்கணி படம் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ஜெர்னி வந்து நாங்கள் காலேஜ் டேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்ஜினியரிங்கில் ஒரு ராக் பேண்ட் மாதிரி மும்பையில் ஸ்டார்ட் பண்ணி வாசிக்கிட்டு இருந்தோம். ரெண்டு பேருமே கம்போஸ் பண்ணுவோம், அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம். ஆனால் ரெண்டு பாட்டுமே நாங்கள் பேண்டில் போட்டு வாசிச்சுக்கிட்டே இருப்போம். காலேஜ் இன்டர் காலேஜ் பேண்ட் காம்படிஷன்ஸ் அது மாதிரி தான் போய் எல்லாம் வின் பண்ணுறது. சும்மா கேஷ் ப்ரைஸ் லைக் 20,000, 10,000 அது மாதிரி. அது ஒரு பேஷனாக இருந்தது. பட் வீட்டில் வந்து இதோடு நிறுத்திக்க அப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்து எங்களோட கம்போசிங் அதெல்லாம் வந்து விடலை. ஸோ அதுக்கு எல்லாமே வீட்டில் வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ரெண்டு பேர் பேரண்ட்ஸுமே அப்படி தான் அப்போவே இன்வெஸ்ட் பண்ணி ஓகே இந்த இதுவாக அதை வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவாங்க. போனஸ் வந்தால் கூட தனியாக ஒரு 50,000, 1,00,000 வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி வீட்டில் எக்யூப்மெண்ட் செட்டப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் செல்ஃப் லேர்னிங்காகவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக இது பண்ணுறது கம்போசிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் படத்துக்கு ட்ரை பண்ணலான்னு நாங்கள் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஆகி கொஞ்சம் கம்பெனிஸ்லாம் வேலை பார்க்கும்போது படத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படி அதுக்கு ட்ரை பண்ணணும்னு நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருந்தோம். அப்போ கிடச்சது அந்த கொங்கணி படம். பட் எங்களுக்கு தமிழில் ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த டைத்தில் தான் நாங்கள் விடியல் ராஜ் சாரை பார்த்தோம். ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரைலருக்கு போடுற மாதிரி நீங்கள் போடணும் பார்ப்போம் அப்படின்னாங்க. நாங்கள் போட்டோம். அப்போ அவர் எங்களுக்கு ட்ரை பண்ணார், நாங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ அங்கே கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னார். ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப அமெச்சூராக தான் இருந்தோம் அப்போ கூட, இந்த ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ வீரபுரம் 220 ஸ்டார்ட் ஆன இடம் வந்து ஜெயக்குமார் நம்ம லிரிசிஸ்ட், அவர் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் வந்து சொன்னார், இவங்க எல்லாம் பாட்டாக போட்டு போட்டு கம்ப்யூட்டர் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அட்டது காமிடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார்ஜிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. போய் போய் மொதல் சில பாடல்கள்லாம் போட்ட உடனே ஒரே ஒரு டியூனை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. இதுதான் இதுதான் எனக்கு வேணும், இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மிச்சம் 6 பாட்டு போடுறதுக்கே 6 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா அது மாதிரி டியூன்ஸ் தான் என்ன வேணும்னு சொல்லும்போது அந்த நிறைய ஸ்டேஜஸில் நாங்கள் கற்றுக்கிட்டோம், எங்களால் போட முடியல அது மாதிரி. பட் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் கற்றுக்கிட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்கிட்டலாம் நாங்கள் பேசி கலந்து இது பண்ணி அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எவ்ரி ஸ்டேஜ்லேயுமே எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, கடவுள் ஆசீர்வாதமாக. ஸோ அது மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பிக் டே.